28வது ஸ்லோகம். சுபாசுபஃபலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்யாஸ யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. இந்த பகுதிகளில் பகவான் நிஷ்காம பக்தியை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றார். இந்த உலகத்தில் உள்ளவர்கள், பெரும்பாலான மனிதர்கள், பகவான் மீது அன்பு செலுத்துவதும் பகவானுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்துவதும் பகவானுக்காக செயல்படுவதும் சகாமமாகவே உள்ளது. ஏதோ ஒரு அநித்தியமான இன்பத்தை, பலனை அடைவதற்காகவே இருக்கின்றது. அல்லது ஏதாவது துயரத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்காகவே இருக்கின்றது. ஒரு துயரம் சென்றுவிட்டால் அடுத்த துயரம் வரும் வரை பகவானை நினைக்க மாட்டார்கள். ஓர் இன்பத்தை அனுபவித்து விட்டால் அடுத்த இன்பம் தேவைப்படும் வரை பகவானை விட்டு விடுதல், இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. இதை விடுத்து சிலர் அநித்தியமான இன்பத்துக்கோ அல்லது தற்காலிகமான துயரத்திலிருந்து விடுவதுவதற்கோ இறைவனை வழிபடாமல் மன தூய்மைக்காகவும் ஞானத்துக்காகவும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகவும் வழிபட்டால் அது நிஷ்காமியமான பக்தி. அதை பேசிக்கொண்டு வருகின்றார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த பக்தி என்பது பாவனையாகவும் செயலாகவும் உள்ளது என்று பார்த்தோம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் என்ற ஸ்லோகத்தில் நீ எதை கொடுக்கின்றாய் என்பது முக்கியமல்ல, கொடுத்தல் என்கின்ற செயலில் அந்த பக்தி, பக்தியினால் கொடுத்தல் என்கின்ற பாவனை இருக்க வேண்டும் என்று பகவான் பேசி, பிறகு எதை செய்தாலும் அர்ப்பணம் என்ற உள் உணர்வுடன் செய்ய வேண்டும் என்ற பாவனையையும் கூறினார். இந்த ஸ்லோகத்தில் பக்தியினுடைய பலனை பகவான் குறிப்பிடுகின்றார். சகாம பக்திக்கு பலன் எந்த பொருளை நாம் அடைய விரும்புகின்றோமோ அந்த பொருளை அடைவோம். நிஷ்காம பக்தியினுடைய பலனை கூறுகின்றார். சுபாசுப பலைஹி, சுபம் அசுபம் என்கின்ற பலன், இந்த இரண்டும் கர்ம பந்தனைகி, இந்த இரண்டு கர்ம பலன்களும் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய, நம்மை பந்தப்படுத்தக்கூடிய இந்த இரண்டு கர்ம பலத்திலிருந்து மோக்ஷ்யசே, நீ விடுதலை அடைவாய். இனி ஒன்றையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்த்தோம். ஒவ்வொரு செயலும் பாபம் அல்லது புண்ணியம்ங்கிற பலனை கொடுத்து பந்தப்படுத்துகின்றது, அல்லது வாசனா ரூபமாக இருந்து, பதிவு ரூபமாக இருந்து நம்மை பந்தப்படுத்துகின்றது, அதிலிருந்தும் விடுதலை அடைவாய். பிறகு யார் இந்த நிஷ்காம பக்தன்? சந்நியாச யோக யுக்தாத்மா, நிஷ்காம பக்தனுக்கு பகவான் கொடுக்கின்ற பெயர். சந்நியாசம் என்கின்ற ஒரு சாதனையை எடுத்து கொண்டவன், யோகன எடுத்துக்கொள்வது, சந்நியாச யோகன தியாகம், கொடுத்தல், பகிர்ந்து கொள்ளுதல், இது போன்ற ஒரு சாதனையை எடுத்துக்கொண்டு யுக்தக, அதில் மனதை பொருத்திய ஆத்மான மனதை உடையவன். விமுக்தக மாம், விமுக்தக என்ற சொல்லில் ஜீவன் முக்தியையும், அடுத்த சொல் மாம் உபைஷி என்ற சொல்லில்
என்னை அடைவாய் என்கின்ற விதேக முக்தியையும் குறிப்பிடுகின்றது. அதாவது உடலை விட்டதற்கு பிறகு நீ என்னையே அடைவாய், எந்த ஒரு பொருளையையும் தேவதையையும் லோகத்தையும் அடைய மாட்டாய். விமுக்தக என்றால் நீ உயிரோடு இருக்கும் வரை ஜீவன் முக்தனாக இருப்பாய். இந்த ஜீவன் முக்தன் என்பது நிறைந்த மனதுடன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாய். விமுக்தக மாம் உபைசி என்றால் நீ என்னை அடைவாய். ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறார், இறந்ததற்கு பிறகு நீ என்னை அடைவாய். இனி மேலும் நிஷ்காம பக்தியை பற்றியே பகவான் இந்த அத்தியாயம் முழுவதும் பேசப்போகின்றார். அடுத்து 29வது ஸ்லோகம். சமோகம் சர்வபூதேஷு ந மே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ. யே வஜந்தி து மாம் பக்த்யா மயி தே தேஷு சாப்யஹம். நிஷ்காம பக்தியில் ஒரு பக்தனுக்கு பகவானிடம் எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும் அதையெல்லாம் பகவான் கூறினார். ஒரு பக்தன் பகவானை எதற்காக எப்படியெல்லாம் பாவித்து பக்தி செலுத்த வேண்டும்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் பக்தனிடம் பகவானுக்கு என்ன பாவனை இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் பக்தனாகிய நீங்கள் என்னிடத்தில் என்ன ஆட்டிடியூடு பாவனை இருக்கணும்னு சொன்னார். அர்ப்பணம்ங்கிற புத்தியில் செயல்படணும் என்றெல்லாம் சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இறைவனாகிய நான் பக்தர்களிடத்தில் எப்படிப்பட்ட பாவனையுடன் இருக்கின்றேன், அப்போ இது வந்து பக்தர்களிடத்தில் அல்லது ஜீவர்களிடத்தில் பகவானுடைய ஆட்டிடியூடு, என்னுடைய பாவனை என்ன, நான் படைத்த இந்த ஜீவராசிகளிடத்தில் எப்படிப்பட்ட பாவனையுடன் இருக்கின்றேன் அதை கூறுகின்றார். என்ன பாவனை, தெளிவாக சொல்கிறார். சந்தேகமே இல்லாமல், அது இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலான்னெல்லாம் இல்லாமல், சமோகம் சர்வபூதேஷு. சர்வபூதேஷு நான் படைத்த அனைத்து உயிரினங்களிடத்திலும், சர்வபூதேஷு அகம் சமக, நான் சமமாக இருக்கின்றேன். என்னுடைய அனைத்து ஜீவராசிகளிடத்திலும், நான் படைத்த அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் சமக அகம், நான் சமமான பாவனையுடன் இருக்கின்றேன். இப்போ பகவான் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு பாவனையுடன் இருக்கிறார்னா, சமமாக இருக்கின்றேன். இந்த சமங்கிறது எனக்கு புரியவில்லையே, சமம்னா என்ன, அதை அடுத்த பகுதியில் விளக்குகின்றார். நமே துவேஷ்யக அஸ்தி ந பிரியக. மே எனக்கு துவேஷ்யக என்றால் வெறுக்கத்தக்கவனாக யாரும் இல்லை, நஜ பிரியக நான் விரும்புபவனாக யாரும் இல்லை. அப்படின்னா நான் யாரையும் வெறுப்பதில்லை, நான் யாரையும் விரும்புவதில்லை, எனக்கு வெறுக்கத்தக்க ஜீவராசிகள் யாரும் இல்லை, நான் விரும்பத்தக்க ஜீவராசிகளும் யாரும் இல்லை. இப்போ சமகங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் படைத்த இந்த ஜீவராசிகளிடம் வெறுப்பு அற்றவனாக இருக்கின்றேன். எனக்கு வெறுக்கிறதுக்கு யாரும் இல்லை, விரும்புவதற்கும் யாரும் இல்லை, நான் யாரையும் வெறுக்கவில்லை விரும்புவதும் இல்லை. அப்போ பக்தனுடைய நிலை என்ன, நிஷ்காம பக்தனை பற்றி என்ன, அதை 2வது வரியில் சொல்கிறார். அதனுடைய டிரான்ஸ்லேஷனையும் பார்த்துட்டு நம்ம விளக்கத்துக்கு போவோம். ஏ பஜந்தி து மாம் பக்தியா,
அதாவது முதல் வரியில பகவான் தன்னுடைய மனநிலையை சொல்றார். இப்போ இறைவனாகிய நான், கிருஷ்ணனாகிய நான், ஈஸ்வரனாகிய நான் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமமாக இருக்கின்றேன். நான் யாரையும் வெறுப்பதில்லை, யாரையும் விரும்புவதில்லை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனனுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீயும் ஒன்று தான், துரியோதனனும் ஒன்று தான், சகுனியும் ஒன்று தான், பீஷ்மரும் ஒன்று தான், துரோணரும் ஒன்று தான். நான் யாரையும் விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. ஆனால் ஏ து பஜந்தி மாம் பக்தியா, ஆனால் து என்றால் ஆனால், ஏ எவர்கள் பக்தியா மாம் பஜந்தி. இந்த இடத்துல வந்து நிஷ்காம பக்தியை சேர்த்திக்கணும். என்னங்க கான்டெக்ஸ்ட்? நிஷ்காம பக்தியை பற்றி. யார் நிஷ்காம பக்தியாக என்னை வழிபடுகின்றார்களோ. இந்த வாக்கியத்திலேயே நம்ம பக்தியை பற்றி பார்க்கும் பொழுது, பக்திங்கிறது ஒரு வெர்ப், ஒரு நவுன் அப்படின்னு படித்தோம். அது ஒரு பாவனை, அது ஒரு செயல். வெர்ப் அப்படின்னா ஒரு ஆக்ஷன், பக்திங்கிறது ஒரு செயல், அதே சமயத்தில் ஒரு ஆட்டிடியூடு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் கிடையாது, உள்ளே இருக்கிற பாவனை, ஒரு உணர்வு. பிறகு வந்து அந்த ஆங்கரில் ஒருத்தன் எதையாவது தூக்கி எறிகிறான்னு வச்சுக்குவோமே, அந்த தூக்கி எறிதல்ங்கிறது ஒரு ஆக்ஷன். அப்படி பக்திங்கிறது ஒரு உணர்வு, அந்த பக்தியினுடைய வெளிப்பாடை நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுவும் நம்ம பக்தின்னு சொல்கிறோம். அந்த இரண்டையும் இங்கே செய்கின்றார் பகவான். பக்தியா அப்படிங்கிறது ஆட்டிடியூடு, பஜந்திங்கிறது ஆக்ஷன், ஒரு வெர்பா யூஸ் பண்ணுறார். அந்த பக்திங்கிற வேர்ட நவுனாகவும் வெர்பாகவும் அற ஸ்லோகத்திலேயே யூஸ் பண்ணுறார். யார் பக்தியுடன் என்னை பக்தி செலுத்துகிறார்களோ, பஜந்தினா வழிபடுகின்றார்களோ, பக்தியான பக்தியுடன், யார் அன்புடன் என்னை வழிபடுகின்றார்களோ, மயி தேசுச்ச அபி அகம், அவர்கள் என்னிடத்தில் இருக்கின்றார்கள். தே மயி, அந்த நிஷ்காம பக்தர்கள் எனக்குள் இருக்கின்றார்கள். தேஷு, அவர்களுக்குள் அகம், நான் இருக்கின்றேன். முதல் வரியில் சொன்னதுக்கு இரண்டாவது வரியில் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. ஃபஸ்ட் வரியில் என்ன சொல்லிட்டார்? எனக்கு எல்லாம் ஒன்று தான், எனக்கு வந்து நல்லவன் கெட்டவன் அல்லது விரும்பத்தக்கவன் வெறுக்கத்தக்கவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இரண்டாவது வரியில் ஆனால்னு போட்டார். சிலதெல்லாம் சொல்லிட்டு ஆனால் இந்த பட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கே, அப்படி சொல்லி என்ன சொல்கிறார்? யார் என்னை வழிபடுகின்றார்களோ அவர்கள் எனக்குள் இருக்கின்றார்கள், நான் அவர்களுக்குள் இருக்கின்றேன். இது ஒரு பொய்டிக் எக்ஸ்பிரஷன், ஒரு அழகான வெளிப்பாடே தவிர. இப்போ இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல முதல் வரிக்கு நம்ம விளக்கத்திற்கு செல்வோம். இப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறார்? சமோகம் சர்வ பூதேஷு, நான் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமமாக இருக்கின்றேன். அப்படின்னா எல்லாத்தையும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு யார் மீது வெறுப்பும் இல்லை, யார் மீது விருப்பும் இல்லை. பொதுவாக ஒருத்தர் மீது நமக்கு என்னைக்கு வெறுப்பு வரும், எப்போ விருப்பம் ஏற்படும்? யாராவது நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்மைய டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு உடனே வெறுப்பு வரும். யாராவது நம்மைய ப்ளஸ் பண்ணிட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே மைனஸில் இருக்கேன், யாராவது எனக்கு சுகத்தை கொடுத்து இன்பத்தை கொடுத்தால் உடனே பற்று வந்து விடும். அப்போ விருப்பு வெறுப்பு வருவதற்கு காரணம், எனக்கு ஒரு லாஸ் வந்தால் அதுக்கு யாராவது காரணமாக இருந்தால் அவர்கள் மீது வெறுப்பும், எனக்கு ஒரு கெயின் வந்து அதுக்கு யாராவது காரணமாக இருந்தால் விருப்பும் ஏற்படும். அப்படித்தானே சகஜமாக நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அது எப்படி நடக்கும்னா, ஒருத்தரே ப்ளஸ் கொடுக்கும்போது வெறுப்பு, அவரே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திட்டும்போது வெறுப்பு. அதாவது வெறுப்புக்குன்னு ஒரு ஆளை நம்ம வச்சுக்கிறது இல்லை, அப்படின்னு சில பேர்த்த வச்சுருப்போம், விருப்புக்குன்னு சில ஆளை வச்சுருப்போம், சில பேர் மாறி மாறி வச்சுருப்போம். ஒருத்தரையே கொஞ்ச நேரம் திட்டுவோம், கொஞ்ச நேரம் கொஞ்சுவோம், மாறி மாறி விருப்பு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மூல காரணம் என்ன? அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல,
அவர்கள் மூலியமா எனக்கு என்ன நடக்குது அதை வச்சுத்தான் எனக்கு விருப்பு வெறுப்பு வருகின்றது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் மனிதர்கள் மீது விருப்பு வெறுப்பு வர காரணம் அவர்கள் நிமித்தமாக நான் துயரப்படுதல், அவர்கள் நிமித்தமாக நான் ஏதாவது மகிழ்ச்சி அடைதல். ஒரு கால் யாரு நிமித்தமாகவும் நான் துயரப்படாத மாதிரி நான் ஆயிட்டேன்னு வச்சுக்கோமே, எனக்கு ஒரு மைண்ட் எனக்கு வந்துடுச்சு, அந்த மைண்டை வச்சுட்டு நான் வாழும் பொழுது யாருமே என்னை துயரப்படுத்த முடியாத மாதிரி ஒரு மனம் எனக்கு வந்து விட்டால் யாருமே மேலோட்டமாக ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம், ஆனால் ஆழ்ந்த மனதில் என்னை திருப்திப்படுத்த முடியாது, நான் ஏற்கனவே திருப்தியாக இருக்கிறேன்னு ஒரு மனநிலையை நான் அடைந்து விட்டால் அந்த மனநிலையை அடையிறதா மோட்சம்னு சொல்கிறோம். அதாவது மேலோட்டமாக ஒருத்தர் பொருளை கொடுக்கலாம், உணவை கொடுக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம், ஆனால் ஆழ்ந்த மனதில் நான் நிறைஞ்சு தான் இருக்கிறேன். மேலோட்டமாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஒருத்தர் கொடுக்கலாம், ஆனால் உண்மையாக என்னை யாருனாலையும் கஷ்டப்படுத்த முடியாது என்றால் அப்போ எனக்கு எப்படி துவேஷம் ஏற்படும், எப்படி பற்று ஏற்படும். அப்போ பற்றுக்கும் வெறுப்புக்கும் காரணம் வந்து மற்றவர்கள் அல்ல, அவங்க இப்படி கொடுக்கறதுனால எனக்கு பற்று, எனக்கு என்னை இப்படி ட்ரீட் பண்ணினதுனால தான் நான் வெறுத்தேன் அப்படித்தான் சொல்லுவோம். ஒருத்தரை பார்த்து அவங்க மேலே ஏன் இவ்வளவு கோபப்படுறேன், இவ்வளவு வெறுப்பை ஏன் வச்சிருக்கிறேன்னு கேட்டால் நம்ம சும்மா வச்சிருக்கிறேன்னா சொல்லுவோம், அதுக்கு ஒரு காரணம் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, இவங்க இப்படி பண்ணுறதுனால தான் நான் வெறுத்தேன், அவங்க பண்ணுறதுனால நாம் வெறுக்கலை, அவர்களுடைய செயலில் நாம் வெறுப்பை அடைந்துள்ளோம், அது நம்ம மனதினுடைய குறை. பகவான் வந்து பூர்ண புருஷன், அவரை யாருனாலையும் துயரப்படுத்த முடியாது, யாருனாலையும் சந்தோஷப்படுத்த முடியாது, ஏற்கனவே அவர் சந்தோஷமாக இருக்கார். ஆகவே பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதே நிலையை ஒரு ஜீவன் முக்தன் அடைவான், அடையலாம். இந்த நிலையை அடையிறது தான் சென்ற ஸ்லோகத்தில் விமுக்தகன்னு சொன்னார். அதாவது ஒருவன் உயிரோடு வாழும் பொழுதே விருப்பு வெறுப்பை கடந்து மகிழ்ச்சியாக வாழ்கின்றான். இது ஒரு பொருள். அப்போ பகவான் எந்த ஜீவராசியின் மீதும் வெறுப்பு விருப்பு வராமல் இருப்பதற்கு காரணம் அவர் படைத்த ஜீவராசிகளினால் அவர் பாதிக்கப்படுவதில்லை. அதாவது வந்து அவர் தானே படைத்தார், அவர் படைத்ததில் எப்படி ஒருத்தன் பாதிக்கப்படாமல் இருக்கலான்னு சொன்னால் பல பெற்றோருக்கு ப்ராப்ளமே அவங்களோட குழந்தைகிட்டு இருந்துச்சானே, இப்போ அவங்க படைத்த குழந்தைக தானே அவர்களுக்கே இன்பத்திற்கும் துன்பத்துக்கும் காரணமாகிறார்கள். ஒன்றை நாம் படைத்ததுனால அதிலிருந்து நமக்கு துன்பம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி பகவான் படைத்த இந்த உலகத்திலிருந்து பகவான் பாதிக்கப்படுவதில்லை, அவர் அனைவரையும் சமமாக பார்க்கின்றார். இனி ஒரு கோணத்தில் சொல்லணும் என்றால் இந்த தர்மம் அதர்மம் எல்லாம் தத்துவ ரீதியாக பார்த்தா பொய்யான மித்தியா என்கின்ற ஒரு சர்க்கிளில் தான் இருக்குது. பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளையும் உடலையும் மனதையும் கடந்து பார்க்கின்றார். அதாவது வந்து ஒரு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, இந்த செஸ் பீசஸ் ஆர் சேம் இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து குதிரை யானை சிப்பா இப்படியெல்லாம் ஏதோ இருக்குது, அதுக்கெல்லாம் அந்த போர்டில் இருக்கிற வரைக்கும் தான் பவர். ஒரு கால் மரத்தில் செய்யப்பட்டிருந்தால் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும்போது எல்லாமே மரம்தான், அதில் வந்து குயினுக்கு அதிக பவர், கிங்குக்கு பவர் இல்லை அப்படின்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் எதுக்குள்ளே அததுக்குன்னு ஒரு பவர் வந்துடுதுன்னா அந்த சதுரங்க கட்டத்துக்குள்ளே வரும் பொழுது தான். அது ஒரு கேம் அவ்வளவுதான். அந்த கேம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுலேயே ஒன்று வெட்டுப்பட்டு வெளியே இருந்தால் அது ஒரு கட்டை தான். அதே போல் இந்த சிருஷ்டிங்கிறதே ஒரு விளையாட்டு மாதிரி தான், அது ஒரு கேம் போல தான், அது சத்தியம் அல்ல. அந்த நோக்கிலையும் நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா ஒருவன் அதர்மமான செயலை செய்கின்றான், சிந்தனை ஈடுபடுகின்றான், அவனே அதர்மவாதி அல்ல, அது அவனுடைய உபாதி உடல் மனதினுடைய தர்மம். அவனுக்குள் இருக்கிற ஆத்மா தர்மத்தினாலும் அதர்மத்தினாலும் பாதிக்கப்படுவதில்லை. அந்த நோக்கிலையும் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது யாருமே விருப்புக்கும் வெறுப்புக்கும் உரியவர் அல்ல அப்படியே நம்ம சொல்லலாம்.
இப்போ பகவானுடைய ஃபஸ்ட்டு டீச்சிங் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஜீவராசிகளிடத்திலும் நான் விருப்பு வெறுப்பு வைப்பதில்லை. எல்லா ஜீவராசிகளையும் நான் உருவாக்கிய அந்த ஒரு நியதிக்குள் தான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இவனுக்குன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இவனுக்குன்னா விட்டுருலாம், அப்படியெல்லாம் கிடையாது. என்னுடைய லா, நான் அமைத்து கொடுத்த கர்மவினை விதிப்படிதான் அனைவரும் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ பகவான் வந்து ராகத்வேஷம் அற்றவர். இனி இரண்டாவது வரைக்கும் வருவோம். இரண்டாவது வரைக்கும் வந்தால் இங்கே என்ன சொல்கிறார், முதல் வரியில் நான் விருப்பு வெறுப்பு அற்றவன் அப்படின்னு சொல்லிட்டார். இரண்டாவது வரியில் பக்தனை வந்து பகவான் எவ்வளவு பக்கத்தில் வச்சிருக்கார், ஆச்சரியமாக இருக்கு. எப்படி சொல்கிறார், ஏ மாம் பஜந்தி பக்தியா, யார் பக்தியுடன் என்னை நோக்கி வருகின்றார்களோ, என்னிடத்தில் பக்தி செலுத்துகின்றார்களோ, தே மயி, அவர்கள் என்னிடத்திலேயே இருக்கிறார்கள். தேஷு அகம், நான் அவர்களிடத்தில் இருக்கின்றேன். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சங்கரர் இந்த இரண்டாவது வரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். பகவான் அக்னிவது, பகவான் வந்து அக்னியை போல, நெருப்பை போல. அதுக்கு அவர் கொடுக்குற உதாரணம், நம்ம கற்பனை பண்ணிக்கணும், குளிர் காலத்தில் இருக்கிறோம் அல்லது ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறதாக நினச்சிக்கணும். சென்னையில் சம்மரில் வெயில நினச்சா அது வேற, அக்னி வந்து நம்ம கண்டா தூர போயிடுவோம். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறோம், அக்னி இருக்குது. சங்கரர் என்ன உதாரணம் சொல்கிறார், அக்னி அக்னியாக இருக்குது, அதுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது, உஷ்ணத்தை கொடுத்து குளிர்ச்சியை அந்த நடுக்கத்தை நீக்கிற சக்தி அதுக்கு இருக்குது. யார் அந்த அக்னியின் சமீபத்தில் போய் அமர்கின்றார்களோ அவர்களுக்கு நெருப்பு பயன்படுகின்றது. யார் அந்த நெருப்பிலிருந்து விலகி சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நெருப்பு பயன்படுவதில்லை. இதை பாசிட்டிவாக பார்க்கணும். நெருப்பு பக்கத்தில் நம்ம போய் அமர்ந்தோம் அப்படின்னா, நெருப்புக்குள்ளே அல்ல, நெருப்புக்கு பக்கத்தில் அமர்ந்தோம்னா அதனுடைய பலனை நம்ம அடைகின்றோம், குளிரிலிருந்து விடுதலை அடைகின்றோம். யார் வந்து அதனுடைய சர்க்கிளிலிருந்து தள்ளி சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு நெருப்பு பயன்படுவதில்லை. அப்படி பகவான் வந்து எல்லோருக்கும் சமமாக தான் இருக்கார். யார் பகவான் அருகில் வருகின்றார்களோ அவர்கள் பகவானிடமிருந்து பயனடைகின்றார்கள், யார் விலகி செல்கின்றார்களோ அவர்கள் பயனடைவதில்லை. இது அவர் கொடுக்கிற உதாரணம். இப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து, இது வந்து குருவுக்கும் பொருந்தும் பகவானுக்கும் பொருந்தும் இந்த இடம். அதாவது வந்து ஒருவன் குருவை அடையிறது வந்து பெரிய விஷயம் அல்ல, அல்லது பகவானை ஏற்றுக்கொள்வதும் பெரிய விஷயம் அல்ல. பகவானும் குருவும் சமக சர்வ பூதேஷு சர்வ சிஷ்யேஷுன்னு வச்சுக்கலாம். சிஷ்யர்களிடத்திலும் எல்லா குரு வந்து எல்லா சிஷ்யர்களிடத்துல சமமாக இருப்பார். அதே போல் பகவான் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் சமமாக இருக்கார். ஒருவனுடைய திறமை அல்லது யாரை வந்து லக்கின்னு சொல்லலாம், யார் உண்மையிலேயே பேறு பெற்றவன்னா, குருவை அடைந்தவன் அல்ல அல்லது பகவானை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, அவரிடமிருந்து பயனை அடைந்தவன். அவரிடத்தில் இருக்கிற பயனை நம்ம அடையணும், அவர்கிட்ட பிரயோஜனத்தை அடைஞ்சவன்தான் உண்மையிலேயே பேறு பெற்றவனே தவிர, குருவை அடைந்தவன் பேறு பெற்றவன் அல்ல, அல்லது பகவானை ஏற்றுக்கொண்டவனும் ஒரு லக்கி பர்சன் சொல்லிட முடியாது. காரணம், அது குருவாகட்டும் பகவானாகட்டும், யாருக்கு அனுகிரகம் செய்யலாம்ங்கிறது அவர்களுடைய சாய்ஸ் இல்லை. இது பகவானாக சாய்ஸ் தீர்மானம் பண்ணுறதில்லை. சரி, இவனுக்கு மோட்சத்தை கொடுப்போம், இவனுக்கு சம்சாரத்தை கொடுப்போம், இவனை சொர்க்கத்தில் போடலாம், இவனை நரகத்தில் போடலாம், இதெல்லாம் பகவானுடைய சாய்ஸில் வர்றது கிடையாது. பகவான் ஒரு நியதியை வச்சிருக்கார், அந்த நியதிப்படி யார் பின்பற்றுகிறார்களோ அதன் பலனை அவர்கள் அடைகின்றார்கள். இப்போ பகவானிடத்தில் ஒருத்தன் வந்து எனக்கு வந்து சித்த சுத்தி தான் வேணும்னு கேட்டால் பகவான் அதை கொடுக்குறார், எனக்கு பொருள்கள் தான் வேணும்னு கேட்டால் பகவான் பொருளை கொடுக்குறார்,
ஆகவே இந்த டேப் பண்ணுறதுன்னு சொல்கிறது இறைவனுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கு. நெருப்புங்கிறது ஒரு உஷ்ணங்கிற தன்மை பொதுவாக இருக்கு. யார் அதன் அருகில் செல்கிறார்களோ அவர்கள்தான் அந்த உஷ்ணத்தின் பலனை அனுபவிக்கின்றார்கள். அப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடையது தான், வேற யாருதும் கிடையாது. ஒரு குருவுக்கு வந்து இவருக்கு ஞானத்தை கொடுக்கலாங்கிற சாய்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அவர் முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமோ, அவருக்கு அந்த கிராட்டிடியூடில் அம்மா அப்பா தாத்தா சித்தப்பா சித்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஞானத்தை கொடுத்துடுவார். அப்படியெல்லாம் நடக்கிறதில்லை. காரணம் என்ன, இவர் யாருக்கு அறிவை கொடுக்கலாங்கிறது இவர் கையில் இல்லை, யாருக்கு பக்குவத்தை கொடுக்கலாங்கிறது இவருடைய சாய்ஸ் இல்லை, இவரை யார் பயன்படுத்துகிறார்களோ. அதே போல் ஈஸ்வரன் வந்து கடவுள் வந்து யாருக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கிறது அவருக்கு சாய்ஸ் கிடையாது, அவரை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த டேப் பண்ணுறதுன்னு சொல்கிறது. சரி, அப்படி பயன்படுத்துறது எப்படின்னா இரண்டே இரண்டு, ஒன்று பக்தி, இனி ஒன்று ஸ்ரத்தா. அந்த அன்புங்கிறத பகவான் இடத்துல வச்சா அது பக்தி, அதுவும் குரு இடத்துல வைக்கணும். பிறகு நம்பிக்கைங்கிறத பகவான் இடத்துல வைக்கணும், சாஸ்திரத்திடத்துல வைக்கணும். அப்பொழுது நமக்கு பயன் கிடைக்கும். அப்போது ஒருவரை நம்ம முழுமையாக நம்பும் பொழுதும் நம்பிக்கை வைக்கும் பொழுதும் நம்முடைய அன்பை கொடுக்கும் பொழுதும் நம்ம அந்த அனுகிரகத்தை எடுத்துக்கிறோம். அனுகிரகம் ஓடிட்டுருக்கு, அதை நான் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் வேறொரு உதாரணம் சொல்லுவார்கள். கங்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதுக்கு வந்து ஒரு படித்துறை காட் அப்படின்னு சொல்கிறது. அந்த படித்துறை இல்லைன்னா கங்கையை அணுகவே முடியாது. அது படிப்படியாக இருந்து அதை அணுகிறதுக்கான இடம் வேண்டும். அந்த படித்துறையில் போனோம்னா கங்கையை நம்ம அனுபவிச்சுட்டு வரலாம். அப்படி கங்கையை அப்ரோச் பண்ணுற படித்துறை இருக்கே, அது நீங்கள் கவர்மெண்ட்டில் கேட்டு பாருங்கள் அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி. நம்ம சாதாரண ஒரு படி கட்டுறதுக்கே வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த படி அடிய அழிஞ்சு போகாமல் அதுக்கு படித்துறை கட்டுறதுக்கே லட்சக்கணக்கில் ஆகும். ரிஷிகேஷில் நம்ம ஆசிரமத்தில் அடிக்கடி அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த படித்துறை அடிச்சுட்டு போயிடும். நம்ம உள்ளே போகிறதுக்கு அந்த படித்துறை ரொம்ப முக்கியம். அந்த படித்துறை தான் பக்தி ஸ்ரத்தா. இந்த இரண்டின் மூலமாகத்தான் கங்கையை போல ஓடிக்கொண்டிருக்கின்ற பகவானுடைய அந்த அன்புக்கு பாத்திரமாக முடியும், அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுடைய அனுகிரகத்தை பெறுதல்னு சொன்னால் பகவான் படைத்த மாயையிலிருந்து விடுதலை அடைய முடியும். சும்மா சாதாரணமாக அல்ல முடியாது, இதுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகம். என்னென்னா நம்ம ஃபெய்த் ப்ளஸ் லவ், அன்பும் ஸ்ரத்தையும். இதுக்கே தடை இருக்குது. காரணம் என்னென்னா நம்பிக்கை வைக்கும் பொழுது அது இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் 4 பேர்த்த நம்பி ஏமாந்து வேறு போயிருப்போம், உடனே என்ன ஆகும், அதுக்கு ஒரு பயம் ஏற்படும். ஒருத்தரை நம்புறதே ஒரு பயம் ஏற்படும். அதனால தான் இன்வேரியபிளி நமக்கு மற்றவங்க கொடுக்குற அட்வைஸ் யாரையும் நம்பாதே அப்படி சொல்கிறாருன்னா அவரையே முதல்ல நம்பக்கூடாது தான். ஆனால் சொல்லிவார், என்ன நீ நம்பலான்னு சொல்லிட்டு யாரையும் நம்பாதே. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, 4 பேர்த்த நம்பி ஏமாந்துடுறோம். அதனால் அந்த நம்புவதும் அதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அதனால் அடுத்தது பகவான் சொல்ல போகிறார், என்னுடைய பக்தன் என்னை நம்புபவன் அழிவதில்லைன்னு ஒரு ப்ராமிஸ் அடுத்த வரப்போகிற ஸ்லோகத்திலேயே சொல்ல போகிறார். அப்போ இந்த நம்பிக்கையில் ஒரு பயம், அதே போல் அன்பிலேயே ஒரு பயம். ஒருத்தர் மீது அன்பு செலுத்தினா அதில் நான் இழந்துருவனோ, அதுலேயும் ஒரு பயம் இருக்குது. இதெல்லாம் தான் தடைகள். இதையெல்லாம் நீக்கி நாம் பக்தியை இறைவன் மீது செலுத்தினால், நம்பிக்கையை இறைவன் மீது வைத்தால் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். இந்த மாயைங்கிறது பகவானிடத்தில் இருக்கிற ஒரு சக்தி. அந்த மாயைக்கு தான் ஆவரண சக்தின்னு ஒன்று இருக்குது, மறைக்கின்ற சக்தி, விக்ஷேபம்னு சொல்லி இல்லாததை காட்டுற சக்தி இருக்குது. இப்போ அந்த சக்தியினால் நம்ம ஆட்கொண்டு உள்ளோம், நமக்கு எதுவுமே தெரிவதில்லை. பிறகு இல்லாததையெல்லாம் இருக்கிறதா நினச்சிட்ருக்கோம், பொய்யான உலகத்தை சத்தியம்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ இதனால் நம்ம பாதிக்கப்பட்டுருக்கோம், மோகத்தினாலும் அஞ்ஞானத்தினாலும் பாதிச்சிட்ருக்கோம்.
இப்ப இந்த சக்தி யாரை சார்ந்தது? பகவானை சார்ந்தது. அப்ப பகவானை சார்ந்த சக்தினால நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறோம்னா, அந்த சக்தியில நாம பாதிக்கப்படக்கூடாதுன்னா அவருடைய அனுகிரகத்தை தான் நாம் அடைய வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு தாதா இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவருடைய ஆதிக்கத்துல நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம். நம்ம லேண்டோ ஏதோ ஒன்று கடைசியில் என்ன பண்ணிடுறோம், போய் தஞ்சம் புகுந்துடுறோம். அல்ல, சரி என்னை கொஞ்சம் பார்த்துக்குங்க, என்னை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு. ஏன்னா அவருடைய ஆதிக்கத்தில் நம்ம பாதிக்கப்பட்டா அவர் தான் அதுக்கு சொல்யூஷன். அதே போல் பகவானுடைய மாயையில் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தா பகவானுடைய அன்புக்கு பாத்திரமாகணும், அது பகவானுடைய கையில் கிடையாது. கடைசியில் யார் கையில் வருதுன்னா நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி நாம தான் நிஷ்காம பக்தியா பக்தனாக மாறி பகவானுடமிருந்து அன்பையும் அல்லது சக்தியையும் பெற வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னெல்லாம் சொன்னாலும், நான் காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கேன், நீ வந்து தவிச்சிட்ருக்கிற, நான் கையை நீட்டிகிட்ருக்க நீ தான் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறார் பகவான். நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் நீ தயாராக இல்லை. இதே போல் குரு விஷயத்தில் அவர் எல்லா சிஷ்யர்களிடத்திலும் சமம். அவரே யாருக்கு உதவி பண்ண முடியும்னா, யாருக்கு தன் மீது நம்பிக்கையும் அன்பு இருக்கோ அவங்களுக்கு தான் உதவி பண்ண முடியும். மற்றவர்களுக்கு உதவி பண்ணினாலும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மயி தேஷு அகம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள், இது ஒரு பொயட்ரிக்காக பகவான் சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர்கள் என்னிடத்திலிருந்து ஒரு சக்தியை பெற வேண்டும் என்றால் அவர்கள் என் மீது பக்தி செலுத்த வேண்டும், அன்புங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னிடத்தில் அவர்கள் கொடுக்க வேண்டும். அதுதான். பிறகு இதுக்கு வேறொரு ஆங்கிளில் பொருள் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் என்னிடத்தில் நான் அவர்களிடத்தில்னு சொன்னால், அவர்களுடைய மனம் எப்பொழுதுமே என்ன நினச்சிட்ருக்கும், ஆகவே அவர்களுக்குள்ள நான் தான் இருக்கிறேன். அவர்களுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன, அவர்களுடைய சிந்தனையில் நான் இருப்பேன். என்னிடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், என்னுடைய அனுகிரகம் முழுவதும் அவர்களுக்கு இருக்கின்றது, நானே மாயையை விளக்கி என்னை பற்றி அறிவை நான் கொடுக்கின்றேன். ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்லுவார், இருட்டில் ஒருத்தன் இருக்கான், அவன் கையில் டார்ச் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான், அவனை நம்ம பார்க்கணும்னா அவனே தான் அந்த டார்ச் எடுத்து அவன் முகத்தில் அடிக்கணும், வேற ஒளி கிடையாது. அதே போல் அவர்களுக்கு என்னை நான் காட்டிக்கொள்கின்றேன். இந்த உலகம் மித்தியாவாக நான் படைச்சிருக்கிறேன், இந்த உண்மையை அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள நியதிகளை அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன். நான் தான் சத்தியம், இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்ம தத்துவத்தை அவர்களுக்கு நான் உணர்த்துகின்றேன் என்பது பொருள். நான் அறிவை கொடுக்கிறேன், ஆபரணத்தை நீக்குகின்றேன், பிறகு என்னுடைய அனுகிரகத்தையும் என்னிடத்தில் உள்ள சக்தியையும் அவர்கள் அடைகின்றார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து நான் விருப்பு வெறுப்பு அற்றவன், காரணம் நான் ஒரு முக்தன். அதே நிலையத்தான் என்னுடைய பக்தனும் ஞான பலனாக அடைவான். என்னை அவர்கள் பயன்படுத்தும் அளவு, பக்தி செலுத்தும் அளவு அவர்கள் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றார்கள். இனி மேலும் நிஷ்காம பக்தியை பற்றிய விளக்கங்களே வருகின்றது. அடுத்து 30வது ஸ்லோகம். அபி சேத் சுதுராசாரஹ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வ்யவசிதோ ஹி ஸஹ. இந்த ஸ்லோகத்தில் பகவான்
பக்தனுடைய மனதில் இருக்கின்ற ஒரு விதமான குற்ற உணர்விலிருந்து ஒரு பக்தனை விடுவிக்கின்றார். இந்த குற்ற உணர்வுன்னு ஒன்று இருக்கு, கில்ட் ஃபீலிங். இந்த குற்ற உணர்வு அப்படிங்கிற ஒன்றிலிருந்து பகவான் விடுவிக்கின்றார். ஒருத்தர் சொல்லலாம், இந்த பிரச்சனை எனக்கு இல்லவே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அப்படியெல்லாம் வர்றதே இல்லை, என்ன பாவம் பண்ணி யாரை ஹர்ட் பண்ணாலும் எனக்கு குற்ற உணர்வே வர்றதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் ஃபஸ்ட்டு குற்ற உணர்வு வர்ற அளவுக்கு முன்னேறணும். ஒரு தப்பு செஞ்சால் ஐயையோ தப்பு பண்ணிட்டமேங்கிற ஒரு குற்ற உணர்வு வர்ற அளவுக்கு அவங்க ஒரு சென்சிட்டிவிட்டி அடையணும், அதுக்கப்புறம்தான் அதிலிருந்து விடுதலை. மனசு வந்து ரொம்ப கிராஸாக இருந்ததுன்னா, ரொம்ப ஸ்தூலமாக இருந்ததுன்னா குற்ற உணர்வே வராது. குற்ற உணர்வு வராததுக்கு காரணம் வந்து நாம் குற்றம் செய்யாததுனால இல்லை, குற்றம் செய்து கொண்டுமே குற்ற உணர்வு வரல அப்படின்னா அந்த மனசை அவ்வளவு கிராஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். மண் மாதிரி ஆக்கிட்டோம், கல் மாதிரி, பாறாங்கல் மாதிரி ஆக்கிட்டோம்னு அர்த்தம். குற்ற உணர்வுங்கிறது பகவான் நம்மை காத்து கொள்ள கொடுத்த ஒரு டிவைஸ். இன்றைக்கி ரொம்ப பேர் ஜெயிலில் இருக்காங்கன்னா காரணம் என்னன்னா, தப்பு பண்ணும்போது குற்ற உணர்வு வராதது தான். ஒருத்தனை அடிக்கும்போது தப்பாச்சே அப்படிங்கிற குற்ற உணர்வு வராதது தான். ஒரு பயமும் குற்ற உணர்வும் இது தப்பாச்சே செய்யக்கூடாதாச்சேன்னு வந்தால் அது அதர்மத்தை செய்யாமல் நம்மை காப்பாற்றும். அப்போ குற்ற உணர்வு வந்து தர்மத்திலிருந்து நம்மை விலகாமல் இருக்க பகவான் கொடுத்த ஒரு டிவைஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதை போட்டு கொன்னிருக்கோம், இல்லாமல் பண்ணிட்டோம். சிலதெல்லாம் பகவான் நமக்கு கொடுத்துருப்பார், அதையெல்லாம் என்ன பண்ணிடுறோம், யூஸ் பண்ணாமல் அதை இல்லாமல் நம்ம பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு டைம் திருடும்போது குற்ற உணர்வு இருக்கும், ஐயோ தப்பாச்சேன்னு. பிறகு வந்து அப்படியே அதை செய்ய செய்ய நம்ம புத்தியே நம்ம ஏமாற்றும். இந்த காலத்தில் யார் உயோக்கியனாக இருக்கான், யார் நல்லவனாக இருக்கா, அதெல்லாம் தப்பில்லை, இப்படி இருந்தால் தான் வாழ முடியும்னு சொல்லி புத்தியே குற்ற உணர்வு நமக்குள்ளே வராமல் நம்ம ஏமாற்றும். இதெல்லாம் தான் சித்த அசுத்தி அசுர குணம் அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தன் வந்து சித்த சுத்தி அப்படின்னு என்ன அர்த்தம், மன தூய்மை அப்படின்னு சொன்னால், ஒரு சிறிய தப்பு பண்ணுனா அதை விட அதிகமாக மனதில் துயரம் வருவது. இது இந்த வேதாந்தத்துக்குள்ளே கொஞ்ச நாள் வர வர இதெல்லாம் நம்ம அனுபவிப்போம். அனுபவித்தோம்னா தான் நம்ம ஏதோ உள்ளே வந்திருக்கிறோம்னு அர்த்தம். முன்ன வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்போம், சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்திருப்போம், ஒன்றுமே கஷ்டம் வந்திருக்காது. கொஞ்சம் சாஸ்திரமெல்லாம் படித்த உடனே ஒரு சிறிய வார்த்தை ஸ்லிப் ஆஃப் டங் வந்திருக்கும், யாராவது ஹர்ட் ஆகிருப்பாங்க, அதை விட நமக்கு குற்ற உணர்வும் பெயினும் வரும். ஐயையோ நான் இப்படி சொல்லிட்டனே, இப்படி செஞ்சிட்டனே, புண்படுத்திட்டனே, இப்படி ஒரு துயரம் நமக்கு வந்தால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். நம்ம மைண்ட் வந்து ரிஃபைன் ஆகிட்டு இருக்குது, மென்மை அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குற்ற உணர்வுங்கிறது மனதினுடைய மென்மை தன்மையை காட்டுகின்றது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் கில்ட். கில்ட்டினுடைய நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை பற்றி பேசுகிறோம், இதில் நெகட்டிவும் இருக்குது. சில சமயம் நல்லதே பண்ணிகிட்ருப்போம், சரியாக பண்ணியிருப்போம், தப்பான குற்ற உணர்வை வச்சுருப்போம். சில பேர் வேணும்னே தப்பான குற்ற உணர்வை நமக்குள்ளே விதைப்பார்கள், ராங் கில்ட். அது நமக்கு இருக்கக்கூடாது, அதை நம்ம நீக்கிறணும். பொதுவாக நம்ம மனசு பண்பட மென்மை அடையும் பொழுது நாம் வந்து இனிமேல் இப்பொழுது செய்கின்ற செயலுக்கு குற்ற உணர்வில் பாதிக்கப்படுவோம், அது வந்து இனிமேல் தவறு செய்யாமல் இருக்க அது நம்மைய பாதுகாக்கும். பிறகு இந்த சாதகனுடைய மனதில் அவன் திரும்பி பார்த்தான்னா, பல வருடங்களுக்கு முன் இவனுடைய கடந்த காலத்தில் செஞ்ச சில தவறுகள், மற்றவங்களை துயரப்படுத்தினது, ஏமாற்றியது, அதெல்லாம் பெரிய குற்ற உணர்வாக இவன் முன்னாடி வந்து நின்று இவனை துயரப்படுத்தும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்லி ஒருத்தனை அடிச்சிருப்பான், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அவன் மறந்தே போயிருப்பான், அல்லது அந்த ஆள் உயிரோடையும் இருக்க மாட்டார். இவர் இப்போ உட்காந்து அழுதுட்டுருப்பார், ஐயையோ நான் அப்போ அப்படி பண்ணிட்டனே, அப்போ நான் இப்படி துயரப்படுத்திட்டனே, அப்போ என் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டேன், அப்பாவை கஷ்டப்படுத்திட்டேன்னு. அவங்களுக்கு வயசு 80 இருக்கும்,
இவர் 30 வயசில் கஷ்டப்படுத்திட்டாரோ அது இப்போ உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பார். சில பேர் அந்த குற்ற உணர்வுடன் வருவார்கள். அப்போ பல சமயங்களில் நம்ம மனசு மென்மையடைய அடைய நம்முடைய கடந்த கால சில பாப செயல்கள், தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ ஒரு காரணத்தில் செஞ்ச சில தவறுகள் வந்து இப்பொழுது நம்ம மனதில் வந்து தடையாக நிற்கும். இந்த ஸ்லோகத்தில் அந்த தடையை பகவான் நீக்குகின்றான். நீ கடந்த காலத்தில் எவ்வளவு ஒரு தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை. அது எப்படி சொல்றார், அபிச்சேத் சுதுராச்சாரக. துராச்சாரக அப்படின்னா தவறான நடவடிக்கையுடன் இருப்பவன். ஆச்சாரம் அப்படின்னா ஒழுக்கம், துர் ஆச்சாரம் அப்படின்னா தவறான ஒழுக்கம். சு அப்படின்னா அதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, தவறான ஒழுக்கத்திலேயே அதிகமான தவறான ஒழுக்கத்துடன் ஒரு காலத்தில் நீ இருந்திருந்தால். அபிச்சேத் சுதுராச்சாரக, இங்கே அபி இன்கேஸ் ஒரு காலத், ஒரு வேளை, ஒரு கால் இன்கேஸ்ன்னு சொல்கிற, அதாவது வந்து நீ ஒரு காலத்தில், இன்னைக்கு நீ ஒரு நிஷ்காம பக்தனாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் மிக மிக கீழாக இருந்திருந்தால். என்ன சில பேர் ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது சொல்வார்கள், அப்போல்லாம் நான் பாட்டலும் புகையோடு தான் இருப்பேன், அப்படியெல்லாம் நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன்னெல்லாம் பல பேர் வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் இந்த மாதிரி அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோமல்ல. அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார், அபிச்சேத் ஒரு வேளை சுதுராச்சாரக சேத், நீ பெரிய பாபத்தை செய்திருந்தால், அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வேளையில் செய்திருந்தால், பகவான் வந்து இப்போ என்ன சொல்கிறார், பஜதே மாம் அனன்யபாக், இப்பொழுது நீ நிஷ்காம பக்தனாக இருந்தால், இப்போ வந்து ப்ரெசண்ட்டை பற்றி நீ பாரு, உன்னுடைய பாஸ்ட் வந்து எவ்வளவு மோசமாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை. பஜதே மாம் அனன்யபாக், அனன்யபாக்னா இப்பொழுது வேறு எதையும் விரும்பாமல், இன்பத்தையோ அல்லது அனாத்ம விஷயத்தை விரும்பாமல், என்னையே மாம் அனன்யபாக், என்னை தவிர வேறு எதையும் விரும்பாமல் பஜதே, நீ இப்பொழுது வழிபட்டால், அதாவது ஆன்மீகத்திற்குள் நீ வந்திருந்தால். இங்கே பகவான் சொல்கிறார், சாது ரேவச மந்தவ்யக, அவனை சாது என்றே கருத வேண்டும். சாதுனா உத்தமமான மனிதன் என்றே கருத வேண்டும். அவன் உயர்ந்தவன்தான், உத்தமமானவன்தான். காரணம் என்ன, சம்யக் வெவசிதக சக, அவன் இப்பொழுது சரியான உறுதியான முடிவை எடுத்துள்ளான், அதனால் அவனை இப்பொழுது உத்தமனானவன் என்றே கருத வேண்டும். உலகமும் கருத வேண்டும், அவனும் அவனை கருதி கொள்ள வேண்டும். சம்யக் வெவசிதகனா இப்பொழுது அவனுடைய உறுதியானது ஒழுங்காகவும் உத்தமமாகவும் உறுதியாகவும் இருப்பதனால் சாதுகு, இங்கே சாது அப்படின்னா உத்தமன், நல்லவன் என்றே அவன் கருதப்படுகின்றான், அதாவது அவன் அப்படி கருதப்படுகின்றான். இப்போ அபிச்சேத் சுதுராச்சாரக, அதாவது ஆச்சாரத்தில் மிக மிக கீழானவனாக ஒருவேளை ஒரு காலத்தில் இருந்திருந்தாலும், அனன்யபாக் மாம் பஜதே, என்னை தவிர வேது எதையும் வழிபடாமல் இப்பொழுது நிஷ்காம பக்தனாக ஒருவன் இருந்தால், சக சாதுகு ஏவ மந்தவ்யக, அவன் சாது என்றே கருதப்பட வேண்டும். சம்யக் சக வெவசிதக, அவன் சரியாக உறுதியாக இப்பொழுது நல்ல பாதையில் இருக்கின்றான். அதனால தான் நம்ம ட்ரெடிஷ்னலில் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் இது தான். அதுக்கு தான் இங்கே பகவான் விளக்கம் கொடுத்துள்ளார். ஒரு நதி வந்து இன்றைக்கி பெரிய நதியாக இருக்கலாம், அதனுடைய மூலம் பார்த்தோம், எங்கிருந்து வந்தது அப்படின்னு அதனுடைய பிறப்பிடத்தை பார்த்தோம் அப்படின்னா அது சாதாரணமாக இருக்கும், ஒரு சாக்கடையிலேருந்து வர்ற மாதிரி இருக்கும்.
அதே போல ஒருத்தன் இன்னைக்கு ரிஷியா நல்லவனா இருக்கலாம், அவனுடைய பாஸ்டை பார்த்தோம் அப்படின்னா அவன் எங்கிருந்து வேணாலும் வந்திருக்கலாம், எவ்வளவு பாபத்தை வேணாலும் ஒரு காலத்தில் செஞ்சிருக்கலாம். இதுக்குன்னே நம்ம புராணத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கு. வால்மீகியில் ஆரம்பித்து எத்தனையோ மகான்களுடைய பாஸ்டை பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலராக அது பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்று ப்ரெசண்ட்டு தான் முக்கியம், பாஸ்ட் முக்கியம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதாவது வந்து பாஸ்ட் அப்படிங்கிறது டெட்டு, கடந்த காலங்கிறது செத்துப்போன இது, எதிர்காலம்ங்கிறது ஒரு விதத்தில் வராதது, நம்ம கற்பனையில் இப்படி வரலாம்னு நினைக்கிறது. சத்தியம் என்னென்னா ப்ரெசன்ட், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அதை பகவான் சொல்லி. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறார் என்றால், ஒரு நிஷ்காம பக்தன் வந்து மனம் தூய்மை அடைய அடைய மின்மை அடைய அடைய, ரொம்ப பேர் நினைக்கிறாங்க வேதாந்தம் படிச்சுட்டா மைண்டு ட்ரை ஆகிரும்னு, தப்பான கருத்து. வேதாந்தம் படிக்க படிக்க மைண்டு வந்து ரொம்ப சாஃப்டாகணும், ரொம்ப மின்மையாகணும், சிறிய விஷயத்துக்கே மனசு ரொம்ப சஞ்சலப்படணும், அது இந்த பிகினிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்துகிற வேற விஷயம். அப்படி இவன் மனது மென்மையாகும் பொழுது இவன் கடந்த காலத்தில் செஞ்ச பாபங்கள் எல்லாம் சம்ஸ்கார ரூபமாக வந்து குற்ற உணர்வாக வந்து இவனை துயரப்படுத்தி கொண்டு இருக்கும். அப்பொழுது பகவான் வந்து அந்த துயரத்திலிருந்து விடுவிக்கின்றார். நீ அதை நினச்சி வருத்தப்படாத, ஏதோ ஒரு காரணத்தில் எப்படியோ நீ செஞ்ச, அதுக்காக நீ செஞ்சது சரின்னு அர்த்தம் அல்ல, அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய் அது வேற விஷயம், ஆனால் அது உன்னுடைய மோட்சத்திற்கு தடையாக இருக்காது. அப்போ செஞ்ச நீ வேற, இப்போ இருக்கிற நீ வேறு. அது புத்தருடைய வாழ்க்கையிலையும் சொல்லுவார்கள். புத்தர் வந்து வீட்டை விட்டு போயிட்டார், எத்தனையோ வருஷம் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தன் மனைவியை சந்திக்கிறார். அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டை விட்டு போனதை விட என்ன கோபம்னா, என்கிட்ட சொல்லிட்டு போகலையேங்கிறதான் கோபம். சில பேர்த்துக்கு சொல்லிட்டு போகாமல் இருந்தால் கோவம், ஏன்னா சீஸ் ராயல், தனக்குன்னு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, சொல்லாமல் போகிறது அவ்வளோ ஒரு அவமானமாக நினச்சிட்டு புத்தரிடம் போய் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் என்னிடத்துல சொல்லாமல் போனீங்கன்னு. அதுக்கு புத்தர் சொன்ன பதில், அந்த ஓடி போனவனையே நீ கேளு, இப்போ வந்தால் வேற அப்படின்றார். ஓடி போனவன் ஓடியே போயிட்டான், அவன் இங்கே வரல, இந்த கேள்வியை நீ ஓடி போனவனிடம் கேட்க வேண்டும், வந்தவனிடம் கேட்காதே அப்படின்னு. அர்த்தம் என்னன்னா, அந்த நான் வேற, இந்த நான் வேற, இப்போ இருக்கிற நான் வேறு, உன்னிடத்துல ஓடி போகும்போது இருந்த நான் வேறு. அவனுக்கு அறிவு இருந்தால் உன்னங்கிட்ட சொல்லி அன்பாக கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிருப்பான், அந்த நேரத்தில் அவனுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதே போல் சில பேர் என்ன செய்வார்கள், நான் வேதாந்தம் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் படிச்சுட்டு இப்படி இருப்பேன்னு சொல்லுவார். ஒரு ஸ்டூடெண்ட்டு போய் ஒரு குருக்கிட்ட போய் சொன்னார், நான் உங்ககிட்ட ஒரு 7-8 வருஷம் படிச்சுட்டு, இவர் படிக்கவே இன்னும் ஆரம்பிக்கலை, ஃபஸ்ட்டு கிளாஸும் கூட வரல. இது ரிஷிகேஷில் ஒரு சாமிஜிக்கிட்ட ஒரு சிஷ்யம் போய் சொன்னது, இவர் உங்ககிட்ட நான் படிச்சுட்டு, அது இவரே முடிவு பண்ணுறார் 5 வருஷமோ 6 வருஷமோ, அது குரு முடிவு பண்ணணும் நீ எத்தனை வருஷம் என்கிட்ட படிக்கணும்னு. அதையும் இவரே முடிவு பண்ணி, உங்ககிட்ட 6 வருஷம் படிச்சுட்டு நான் இதை பண்ணுவேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த குரு சொன்னார், நீ இப்போ வந்து இப்போ தான் படிக்க போகிற, படித்து முடித்ததுக்கப்புறம் நீ வேறு ஆளாக இருப்பேன், இப்போ இருக்கிற நீ அப்போ இருக்க மாட்டேன், அதனால் இப்போ நீ என்ன பண்ணலான்னு சொல்கிறையோ அதெல்லாம் நீ அப்போ பண்ண மாட்டேன், அப்போ புது ஆளாக இருப்பேன், ஒழுங்காக படித்து உனக்கு புரிந்திருந்தால் நீ இப்போ இருக்கிற ஆளாக அப்போ இருக்க மாட்டேன். அதனால் அவர் என்ன சொன்னார், இப்போ இங்கே படிக்கிறத பற்றி மட்டும் யோசி, படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இப்போ நீ பண்ணாத, அதை வேதாந்தமே பண்ணிடும். நீ என்ன பண்ணலாம், நீ ஒன்று அது ஃபினிஷ் பண்ணிடும், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாங்கிறது அதுவே முடிவு பண்ணம்னு சொன்னார். அதை அதுபோல் நம்ம வந்து லாங் டேர்ம் ஃப்யூச்சர் பிளானெல்லாம் வச்சுக்கக்கூடாது. காரணம் என்ன, ஒன்று 20 வருஷத்துக்கு அப்புறம் இது அதுன்னு நினச்சோம்னா, அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற நாம் அப்போ இல்லை, நம்ம மனநிலை வேறு, பக்குவ நிலை வேறு. இப்போ இருக்கிற மனநிலையில் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு கற்பனை தான் பண்ண முடியும். இப்போ அந்த அடிப்படையில் பகவான் பேசுகிறார்,
உன்னுடைய பாஸ்ட்டை நினைச்சு நீ இப்பொழுது, இது நம்ம ஃபியூச்சரை பற்றி சொன்னோம், உன்னுடைய பாஸ்ட்டை நினைச்சு இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காத. அந்த அகம் வேறு, இப்போ இருக்கிற நான் வேறு. இப்போ இது வந்து பகவான் ஒரு குற்ற உணர்வை நீக்குகின்றார், அல்லது வந்து எவ்வளவு பாபியாக இருந்தாலும் அவனுக்கும் கதி உள்ளது, அதை பற்றி பேசுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறார், சரி இவனுக்கு என்ன ஆகும், இப்படி ஒரு பாபியாக இருந்தவன் என்ன நிலையை அடைவான். ஃபஸ்ட்டு குற்ற உணர்வு வேண்டாம், பிறகு என்னாவான். அடுத்த ஸ்லோகம், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய ப்ரதிஜானீஹி. நமே பக்த ப்ரணஷ்யதி முதல் வரியில் ஒருவன் கடந்த காலத்தில் எவ்வளவு பாபங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு பேரை மகட்டு பண்ணிட்டு எவ்வளவு கீழ்த்தரமான குணத்துடன் இருந்திருந்தாலும், இப்பொழுது அவன் நிஷ்காம பக்திக்கு வந்துவிட்டால் அடுத்த ஸ்டேஜில் என்னாகும், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. விரைவில், க்ஷிப்ரம் என்றால் விரைவில், தர்மாத்மா பவதி, ஒரு உத்தமனாக அவன் ஆகி விடுகின்றான். க்ஷிப்ரம், குறுகிய காலத்திலேயே, இந்த பக்தியினாலும் தவத்தினாலும் நிஷ்காம பக்தியினாலும் தியாகத்தினாலும் அவன் தர்மாத்மாவாக ஆகின்றான். என்ன அழகான வார்த்தையை பகவான் பயன்படுத்துகின்றார், தர்மாத்மா பவதி, அவன் ஒரு தர்மவானாக ஆகின்றான். அதனால் நம்ம கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல, நிகழ்காலத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, அது முற்றிலும் மாற்றத்திற்கு உட்பட்டது. இந்த ஸ்தூல சரீரத்தை மாற்ற முடியாது. இப்போ நம்ம வந்து ஆண்கிற சரீரத்தோட, பெண்கிற சரீரத்தோட, அல்லது சில உடல் ஊனமாக, அல்லது ஏதாவது ஒன்று ஒரு ஸ்தூலமாக பிறந்துட்டோம்னா அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் மைண்ட் இருக்கே, அதை 100% மாற்றலாம். அது சூக்ஷ்மமானது. ஒருவனுடைய குணம் எப்படி இருந்தாலும் எப்படியும் மாறலாம். இது நல்லதிலிருந்து கெட்டதுக்கும் பொருந்தும். சில பேர் வந்து 30 வருஷம் லஞ்சம் வாங்காமல் கடைசி 5 வருஷம் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ 30 வருஷமாக கட்டி காத்தவர்கள் கடைசியில் ஏதோ ஒரு சில அனுபவங்கள் கஷ்டங்கள் அவங்களுக்கு எடுத்துடும். அப்படியும் ஆகலாம். அல்லது இங்கே நம்ம பாசிட்டிவாக பார்த்துட்ருக்கோம், இவன் தவறாக வாழ்ந்தவன் எப்பொழுது வேண்டுமானாலும் திருந்தி ஒழுக்கமாக வாழலாம். அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்தூல சரீரத்துக்கு கிடையாது. சில நோயோடு பிறந்துட்டோம், இல்லை கை கால் ஊனமாக பிறந்துட்டோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படித்தான் வாழ்ந்தாகணும். ஆனால் மனதில் சில குறைகளுடன் இருந்தால் அதை முற்றிலும் மாற்றி அமைக்க முடியும். என்ன பலகீனமாக இருந்தாலும் அதை 100% சேஞ்ச் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பகவான் சொல்கிறார், க்ஷிப்ரம் தர்மாத்மா பவதி, அவன் விரைவில் அவன் தர்மாத்மாவாக மாறுகின்றான். ஆனால் ஸ்தூலமாக இருக்கிறத விட சூக்ஷ்மத்தை மாற்றுறது கடினம். இந்த ஸ்தூலமாக வெயிட் இருக்கே, ஒரு 5 கிலோ கூட்டுறது சுலபம், அதி சுலபம், அதை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் மைண்டை மாற்றுறது இருக்கே, ஒரு ஹேபிட்டை மாற்றுறது இருக்கே, அது கடினம். 1 கிலோ வெயிட்டு குறைஞ்சா நம்ம போய் பணம் கொடுத்துட்டு வரோம், அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் வாங்க 1 கிலோ வெயிட்டை குறைச்சி காட்டுறோம் 6 மாதத்தில், அப்படி குறைச்சிட்டா இவ்வளவு பணத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். அதுவே இவ்வளவு கஷ்டம்னா ஒரு ஹேபிட், ஒரு ஹேபிச்சுவல் திங்கிங், அதை மாற்றுறது கடினம் ஆனால் முடியும். இங்கே பாயிண்ட் என்னன்னா, பாசிபிள் பட் டிஃபிகல்ட். அப்போ டிஃபிகல்ட்னு சொன்னால் என்ன அர்த்தம்,
நம்ம டிஸ்கரேஜ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல, மோர் எஃபர்ட், அதிக முயற்சி தேவைன்னு அர்த்தம். ஏன்னா பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இங்க பகவான் சொல்றார் தர்மாத்மா பவதி. அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தர் எப்படி இருக்கார்னு பார்க்கணுமே தவிர எப்படி இருந்தார்னு பார்க்க கூடாது. எஸ்பெஷலி சில உறவுகளில் ஆரம்பத்தில் சில பேர் நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க நம்மளுடைய வேல்யூ புரிஞ்சு திருந்தி இருக்கலாம், ஆனால் நம்ம திருந்த மாட்டோம், அதேவே நினச்சிட்ருப்போம். நீ வந்த புதுசில் இப்படித்தானே பேசினேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னேன், இப்படி நம்ம வந்து அது 20 வருஷமாக ப்ரெசன்டென்ஸ் ஆக்கிட்டுருப்போம். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ், அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது அதை ப்ரெசன்ட் ஆக்கிட்டுருக்கிறது யாருன்னா நம்ம தான். இங்கே பகவான் சொல்கிறார் நீ அதை எதையும் எடுத்து கொள்ளாதே, உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துரு, அது ஒரு பிறவி போல. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி, நிலையான அமைதியை அவன் அடைவான். சாந்தினா அமைதி, சஸ்வத் என்றால் நிலைத்திருக்கின்ற, சாந்தியை அவன் அடைவான். அதனால் நம்ம கடந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்க்க வேண்டாம், இப்பொழுது நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கிறோம் அதுதான் முக்கியம். இது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டும் இதை பார்த்துட்டா போதாது, மற்றவங்களுக்கும் பார்க்கணும். ஒருத்தன் எப்படி இருந்தான், நம்ம சில பேர் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அவன் அப்படி இல்லை, அதனால் அதை நம்ம மறந்தரணும். இன்றைக்கு எப்படி இருக்கின்றார்கள் அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ சஸ்வத் சாந்திம் நிகச்சதி, அதோட சென்ற ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி முடிகின்றது. 2வது வரியில் பகவான் சொல்கிறார் கௌந்தேய பிரதிஜானிஹி. ஹே அர்ஜுனா, பிரதிஜானிகினா நீ மற்றவர்களிடத்துல போய் டிக்ளேர் பண்ணு. நீ இந்த பறை சாற்றுன்னு சொல்லுவோமல்ல, அப்படி நீ மற்றவங்களிடத்துல போய் டிக்ளேர் பண்ணு. அதாவது உறுதியா இவ்விதம் சொல், என்னன்னு சொல்ல வேண்டும், நமே பக்த பிரணஷ்யதி, இறைவனாகிய என்னுடைய பக்தன் அழிவதில்லை என்று. மே பக்தக, அதாவது என்னுடைய பக்தன் அப்படின்னா இறைவன் மீது பக்தி செலுத்துபவன், ந பிரணஷ்யதி, அழிவதில்லை. அதாவது என்னுடைய பக்தன் அழிவதில்லை என்று நீ வந்து உறுதியா எல்லாரிடத்துல வேணாலும் சொல்லலாம். யூ டிக்ளேர் அப்படின்னு பகவான் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய பக்தன் அழிவதில்லை, அதனுடைய அர்த்தம் பக்தி நம்மை அழித்து விடாது, தியாகம் நம்மை அழித்து விடாது, போகம்தான் நம்மை அழித்து விடும். போகத்துல தான் நம்ம அழிஞ்சிருவோமே தவிர தியாகத்தில் நாம் அழிந்து விட மாட்டோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உன்னை ஷேர் பண்ணுறதோ கொடுக்கறதுக்கோ அவ்வளோ ஒரு பயம், கொடுத்துட்டா எனக்கு இல்லாமல் போயிட்டா இதே தானே, நான் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு எனக்கு இல்லாமல் போயிட்டா எனக்கு யார் கொடுப்பா. இங்கே பகவான் சொல்கிறார் தியாகத்தினால் யாரும் அழிவதில்லை, பக்தியினால் யாரும் அழிவதில்லை, என்னுடைய பக்தன் அழிவதில்லை என்று நீ பறைசாற்று. இந்த பகுதியினுடைய விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.